சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட பல்வேறு வகையான வன விலங்குகள் வசிக்கின்றன. யானைகள் வனத்தை விட்டு வெளியேறி புலிகள் காப்பக வனப்பகுதி வழியாக தமிழக கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் பகல் நேரங்களில் சுற்றித் திரிவது வழக்கம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை மாலை வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை யானை பண்ணாரி சோதனை சாவடி அருகே சாலையில் அங்கும் இங்கும் நடமாடியது. யானை சாலையில் நடமாடுவதை கண்ட வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனத்தை தொடர்ந்து இயக்க முடியாமல் நிறுத்தி காத்திருந்தனர். இதன் காரணமாக நீண்ட வரிசையில் வாகனங்கள் நின்றன. அப்போது திடீரென ஆவேசமடைந்த அந்த ஒற்றை யானை அங்கு வாழைக்காயிலோடு ஏற்றி நின்றிருந்த சரக்கு லாரியை சுற்றி வந்து அசைத்து கவிழ்க்க முயன்றது. அச்சமடைந்த லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதன் காரணமாக மற்ற வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்தனர். பின்னால் நின்றிருந்த லாரி ஓட்டுநர் ஹாரன் ஒலி எழுப்பி யானையை துரத்த முயற்சித்தும் பலன் இல்லை. பின்னர் அங்கிருந்து வேகமாக ஓடிய ஒற்றை யானை மற்ற வாகனங்களையும் துரத்தியது. சோதனை சாவடி போலீசார் வனத்துறையினர் துரத்த முயற்சித்தும் யானை செல்லவில்லை. சுமார் அரை மணி நேரம் ஆக்ரோஷமாக சாலையில் நடமாடிய ஒற்றை யானையால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் ஒற்றை யானை வனப்பகுதிக்குள் சென்றபின் வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. பகல் நேரங்களில் காட்டு யானைகள் சாலையில் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் செல்லுமாறு வனத்துறையினர் வாகன ஓட்டிகளிடம் அறிவுறுத்தி வருகின்றனர்.